வெல்கம் டு விவேகம் அகாடமி அண்ட் கேரியர் கைடன்ஸ் சார்பாக அன்பான வணக்கங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் அட்மிஷன் புக் பண்ணணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்டடீஸ் ஓரியன்டாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து நோட்டிஃபை ஆகிடும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டு. பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து 3 இயர் ப்ரோக்ராம். இது எப்பயுமே நம்ம படிக்கிற யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு யூஜி கோர்ஸ். எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் பற்றி பார்த்திங்கன்னா, இவங்க மெயினாக எதை ரிலேட் பண்ணி படிப்பாங்க அப்படின்னா, பொலிட்டிக்கல் பிஹேவியர் டிஸ்கிரிப்ஷன்ஸு, அனாலிசிஸ் பண்ணுறது பொலிட்டிக்கல் சிஸ்டம் பற்றி, தியரி பார்ட்டாக படிக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது பாலிட்டிக்ஸை பற்றின, இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி நேஷ்னல் பாலிட்டிக்கல் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, இதை பற்றின அனாலிசிஸ், ரிசர்ச்சர்ஸ், ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து நிறைய த்ரோ அவுட் த என்டையர் டியூரேஷன் ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா, நிறைய வந்து பப்ளிக் அஃபேர்ஸ் பற்றியும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு, ஒரு கவர்மெண்ட்டோட ப்ரொசீஜர்ஸ் எப்படி இருக்கும், பாலிசிஸ் என்னென்ன, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, மாடர்ன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பாலிட்டிக்ஸ் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க படிப்பாங்க. ஸோ பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூவில் எக்ஸாமில் ரெகனைஸ்டு போர்டு யூனிவர்சிட்டிஸ் ஏதாவது வந்து 50% வந்து மார்க்ஸோடு அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும். இது மாதிரி ஈக்குவலண்ட்டான எக்ஸாம்ஸ் இல்லை வேறு ஏதாவது வந்து 10th முடிச்சிருந்தாலும் சரி, இந்த பிஏ பொலிட்டிக்கல் ஏதாவது வந்து 10th அப்புறம் ஏதாவது ஒரு டிப்ளமோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிஸில் அவங்களும் தாராளமாக இதை செய்யலாம். ஸோ பிஏ பொலிட்டிக்கல் படிக்கிறதுக்கு 10th முடிச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ முடித்தாலும் செய்யலாம், இல்லை ப்ளஸ் டூ முடிச்சிருக்கீங்க ரெகனைஸ்டு போர்டில்னா அதுக்கும் அவங்களும் இதை தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாகவே மெரிட் பேஸ்டு அட்மிஷன் தான். அதாவது வந்து நீங்கள் வந்து 12th எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு கட் ஆஃப் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சீட்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஃபைனல் அட்மிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி வந்து டன் ஆகும். பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸோட சிலபஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும், ஒரு எப்படி இருக்கும்னு நமக்கு ஒரு புரியாது. பொலிட்டிக்கல்னால் எப்படி இருக்கும், என்னென்ன வரும் அப்படின்னு நமக்கு ஒரு தாட்டு கிளியரான தாட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக செமஸ்டர் 1 பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வரும். இதில் நீங்கள் நார்மலாகவே ஜுடிஷியரி பற்றி படிப்பீங்க, யூனியன் லெஜிஸ்லேட்டர் பற்றி படிப்பீங்க, யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி படிப்பீங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும், இது எல்லாமே வந்து அதில் பெரிய ஒரு மேஜர் பார்ட்டாக எடுத்து செமஸ்டர் 1 வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ செமஸ்டர் 1 இன்னொரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினானது வந்து பிரின்சிபல் ஆஃப் பாலிட்டிக்ஸ், பாலிட்டிக்கோட பிரின்சிபிள்ஸ். மெயினாக வந்து நம்ம எதாக இருந்தாலும் ஒரு பிரின்சிபிள் இருக்கும் ஃபஸ்ட் எடுத்தோடனேயே. ஸோ அதை பற்றி படிக்கிறது தான் வந்து இந்த பிரின்சிபல் ஆஃப் பாலிட்டிக்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ரெண்டுமே இருக்கும். கவர்மெண்ட்டோட ப்ரெஷர் பற்றின, பிரெயின் பற்றின எல்லாமே வந்து அதில் வந்துடும். சாவரகனிட்டி இருக்கும், அதாவது ரைட்ஸு என்ன மாதிரி வந்து, ஈக்குவாலிட்டி இருக்கும், லிபரட்டி என்ன, அந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து அதில் வந்துடும். ஸ்டேட்டோட டெஃபினேஷன், ஸ்டேட்னா என்ன, அதில் என்னென்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது, என்னென்ன ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, எலமெண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே வந்து படிப்பீங்க. அடுத்தது பொலிட்டிக்கல் சயின்ஸ். பொலிட்டிக்கல் சயின்ஸ்னால் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸாக, அதாவது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், இது ரெண்டுத்துக்குமே வந்து டெஃபினேஷன், ஸ்கோப், நேச்சர் எல்லாமே அதில் வந்துடும். என் செமஸ்டர் 2 பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டிக்ஸ் பற்றி படிப்பீங்க. இதில் லாங்குவேஜ் இருக்கும், மெயினாக லாங்குவேஜ், ரிலீஜியனில் என்னென்ன ரிலீஜியன்ஸ் இருக்குது, ரோல் ஆஃப் கேஸ்ட், பாலிட்டிக்ஸோட ரிசர்வேஷன்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி ட்ரெண்டிங் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. பார்ட்டி சிஸ்டம் இன் இந்தியான்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நேஷ்னல் ரீஜினல் பாலிட்டிக்ஸ் பார்ட்டிஸை பற்றின என்னென்ன பார்ட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத படிப்பீங்களாம். எலெக்ஷன் கமிஷன் பற்றின ஒரு இது இருக்கும். அந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆஃப் டெஃபெக்ஷன் இருக்கும், எலக்ட்ரால் வந்து எப்படி ரீஃபார்ம் பண்ணுறது, எப்படி எலக்ட்ரால் ப்ரொசீஜர்ஸ் எப்படி போகிறது, ஓட் எப்படி வந்து எடுக்கிறாங்க, டிஃபெக்ட் பட்டாகுது, இந்த மாதிரி பிஹேவியர் வந்து எப்படி இருக்கும், இது எல்லாமே அதில். எமர்ஜிங் டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஸ்டேட்டோட அட்டானமி வந்து எப்படி டிமாண்டாக இருக்குது, தென் அதில் என்னென்ன ஃப்ரீடம்ஸ் இருக்குது, எப்படிலாம் ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்டேட்டு சென்ட்ரலோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து இதில் வந்துடும். செமஸ்டர் 2 இன்னொரு மெயின் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி பாலிட்டிக்கல் சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது அதில் வந்து ஆர்டிஐ கன்சியூமர் வெல்ஃபேர் பற்றின எல்லா விஷயமும் வந்துடும். ஒரு ஐடியாலஜி எப்படி இருக்கும், பொலிட்டிக்கல் தியரி எப்படி இருக்கும், பிஹேவியரிசம்,
போஸ்ட் பிஹேவியர் எப்படி இருக்குது, மாடர்ன் கன்சர்ன்ஸ் எப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் சயின்ஸில் இது எல்லாமே இதில் வந்துடும். தேர்ட் செமஸ்டரை பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் ஒன்னு சொல்லி ஒன்று படிப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா பெந்தமின் ஜான் ஸ்ட்ராட்மில்னு சொல்லிட்டு அது வந்து உங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி வந்து ஒரு பார்ட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஒரு ரூலை எப்படி வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட்டோ அண்ட் அரிஸ்டாட்டில் அந்த மாதிரி அவங்களோட ஹிஸ்டாரிக்கலாக வந்து வர்றது எல்லாமே வந்து இந்த பார்ட்டில் வந்துடும். செமஸ்டர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் இண்டிகல் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ்னு நான் சொன்னேன். அதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடு எப்படிலாம் வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் வரும். இதில் இந்தியன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா பால் கங்காதர திலகர், லாலா லாஜ்பத் ராய், சுவாமி விவேகானந்தர், அரவிந்தோ கோஷ், கோபால் கிருஷ்ணா கோகலே, இந்த மாதிரி வந்து தாதாபாய் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் தான். ஸோ இவங்களை பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே படிப்பீங்க. தென் வெஸ்டர்ன் பொலிட்டிக்கல் திங்கர்ஸ் டூவில் பார்த்தீங்கன்னா ஜான் ராயல்ஸ், ராபர்ட் நோய்சிக் இந்த மாதிரி எல்லாரும், கார்ல் மேக்ஸ் இந்த மாதிரி எல்லாரோடதும் வந்துடும். தென் திங்கர்ஸ் டூ இந்தியன் சைடு பார்த்தீங்க அப்படின்னா செமஸ்டர் ஃபோரில் சுபாஷ் சந்திர போஸு, பகத் சிங், பிஆர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு, ராம் மோகன் ராய் லோஹித் அண்ட் ஜேபி நாராயணன், எம்என் ராய் அண்ட் மகாத்மா காந்தி இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் வந்து வந்துடும். செமஸ்டர் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று படிப்பீங்க. இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஜுடிஷியரியெல்லாம் எப்படி போகுது, பார்ட்டிஸ்க்கும் ப்ரெஷர் குரூப்ஸ்க்கும், ஒரு குரூப்க்கும் இன்னொரு குரூப்புக்கும் இடையிலான வே வந்து எப்படி இருக்கும், ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் இருக்குமா, இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் படிப்பீங்க. அப்படி இல்லைன்னாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதாவது கான்ஸ்டிடியூஷனலிசம்னு சொல்லுவாங்க, ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, நேச்சுரலாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதோட ஹிஸ்ட்ரிஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே வந்து அதில் வந்துடும். அப்ரோச் பண்ணுறது, ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சரை வந்து எப்படி வந்து போய் அப்ரோச் பண்ணுறது, அதை எப்படி டெவலப் பண்ணுறது, தென் எப்படி வந்து கம்பேரிட்டிவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இதில் மேஜராக வந்துடும். செமஸ்டர் ஃபைவை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் தியரி வந்து ஒன்று படிப்பீங்க. இதில் மேஜரான கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டலிசம் பற்றி, குளோபலைசன் பற்றி, கலெக்டிவ் பற்றி, இந்த மாதிரி நேச்சுரலான நேஷ்னல் பவர் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, வேர்ல்டு பப்ளிக் ஆப்பீனியன் என்ன சொல்கிறாங்க, ஒப்பீனியன் ஒன்று இருக்கும், எல்லாருக்குமே ஒப்பீனியன் இருக்கும், அதை வச்சு தான் வந்து பப்ளிக் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பப்ளிக் எல்லாருமே வந்து ரூல் பண்ண முடியாதுங்கிறதுனால தான் நம்ம வந்து பொலிட்டிக்கல் லீடர்ஸை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ பொலிட்டிக்கல் லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் பப்ளிக்கோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அதை ஒரு சப்ஜெக்டாகவே வச்சுருக்காங்க. எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, எப்படி வந்து அட்டானமி டிபேட்னு வந்துச்சுன்னா அதில் எப்படி வந்து நம்ம வந்து டெஃபினேஷன் கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். செமஸ்டர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் யூஎஸ்ஏ அண்ட் யூகே, யூஎஸ்ஏக்கும் யூகேக்கும் இடையிலான கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி இருக்குது கம்பேரிஷன், அது ரெண்டையுமே வந்து ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க. தென் இதிலே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி வந்துடும். ஏன்னா ஆர்கனைசேஷன் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தெரியாமல் இருந்தால் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அசஸ்மெண்ட் எப்படி வந்து ஒரு டெமோக்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க, அசஸ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க யுனைடெடில், தென் இந்தியாவில் வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஃபாரினோட அவங்க வந்து ஒப்பிடுறாங்க, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை வேறு விஷயமா இருந்தாலும் சரி எப்படி வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து எப்படி போடுறாங்க, தென் ஒர்க்கிங் வந்து எப்படியே போயிட்டுருக்கு, எப்படி வந்து வெளியில் பீஸ் கீப்பிங்கும் நம்மளோட பீஸ் பில்டிங்க்கும் எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாத் வந்து மேக் பண்ணுறாங்க, எப்படி ஆர்கன்ஸ் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு எப்படி ஆர்கன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக பார்த்துருவீங்க. இன்கேஸ் நீங்கள் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சி எடுத்து பண்ணீங்க அப்படின்னா நான் வெறும் அரசியல் மட்டும்தான் போக முடியுமா, வேறு எதுவுமே ஆக முடியாது அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. அதுக்காக நிறையா ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸ்டேட் லெஜிஸ்லேட்டராக போகலாம், பொலிட்டிக்கல் கமெண்டராக போகலாம், பாலிசி அனாலிசிஸ்டாக போகலாம், லெஜிஸ்லேட்டிவ் கோஆர்டினேட்டராக போகலாம், லெஜிஸ்லேட்டிவ் அனாலிசிஸ்ட்டு, கார்ப்பரேட்டிவ் அட்வைசர், பப்ளிக் ஆப்பீனியன் அனாலிசிஸ்ட்டு, இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஸ்பெஷலிஸ்ட்டு, கேம்பகன் ஆர்கனைசேசர், இந்த மாதிரி நிறைய வேலைகள் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டடீஸை பற்றி இந்த முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜாப்ஸை பற்றி இந்த ஒரே தேவை கிடையாது, பொலிட்டிக்ஸில் மட்டும்தான் போகணும்னு இல்லை, அந்த நாலேஜ் வந்து நிறைய விஷயத்துக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இந்தியாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தப்பு கிடையாது, நம்ம கண்ட்ரி நம்மளோட பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.